அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப்சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at rupees 200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்போது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஏஷியா கப்பில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்க என்ன ஒரு இன்புட்டோட வருவாங்க, என்ன வந்து அவங்க அவுட்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே என்னென்னா சான்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனை, சான்ஸ் கொடுக்கலனாலும் பிரச்சனை. ரிஷப் பண்ணிக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்குறீங்கிறதும் பிரச்சனை, சஞ்சய் சாம்சன் ஏன் அவ்வளோ சான்ஸ் கொடுக்கலங்கிறதும் பெரிய பிரச்சனை. ஸ்டாண்டருக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. அப்போ இஷான் கிருஷ்ணன் கொடுத்தா இப்போ இஷான் கிருஷ்ணன் ரெண்டு மூணு மேட்ச் சொதப்பினா டக்குனு தூக்கி போடுங்க அப்படிங்கிறது இன்னமும் சொல்லியிருக்காங்க. அஸ்வின், சுந்தர், சகல் இவங்கெல்லாம் வந்து இன்னும் லாக் டோர் க்ளோஸ் பண்ணப்படலை. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னா எல்லாருக்குமே அது திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு ஷகின் ஷா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஒரு ஃபேஸ் பண்ண போகிற ரோஹித் சர்மாவுக்கு முதல் பால் அது பக்கு பக்குன்னு இருக்கும். அல்லூரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரோஹித் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அகேன்ஸ்ட் நல்ல டச்சில் இருக்கிறாரு. விராட் கோலி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஆடுறாரு. பாகிஸ்தான் இல்லாமல் ஓவரால் இந்த வேர்ல்டு கப்புக்கும் இந்த ஏஷியா கப்புக்கும் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும்? வணக்கம் ப்ரோ. வணக்கம் நிதேஷ். இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஏஷியா கப்பில் நாங்கள் வேர்ல்டு கப்புக்கான ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். எங்களுக்கு மிடில் ஆர்டரில் அந்த நம்பர் 4 5 யார் விளையாட போகிறா அப்படிங்கிறது நாங்கள் இங்கே தான் வந்து ஃபைனல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த ஏஷியா கப்பில் ஏஷியா கப்பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்களா, இல்லை வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா, இல்லை ஏஷியா கப்பில் நம்ம இப்போ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டு நம்ம வேர்ல்டு கப்பில் போய் விளையாடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வருவாங்களாம். ஏன்னா வேர்ல்டு கப்பும் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த ஏஷியா கப்பில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்க என்ன ஒரு இன்புட்டோட வருவாங்க, என்ன வந்து அவங்க அவுட்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க வேர்ல்டு கப் பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. இப்போது இந்த மேட்ச்சு, இந்த ஏஷியா கப்பு, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அதாவது 11 பேரை பற்றியும் 11 பேருக்கும் தெரியும், 15 பேரை பற்றியும் அந்த 15 பேருக்கும் தெரியும். ஒரு பிளேயரை எப்படி அரவணைச்சு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறவங்க தெரியும். ஒரு பிளேயருக்கு எந்த இன்ஜுரியும் என்ன இன்ஜுரியும் வந்திருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பேக்கப்பாருடைய சஞ்சு சாம்சனையும் அவங்க இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. சஞ்சு சாம்சனுக்கும் தெரியும் டீமுக்கு என்ன பண்ணணும், டீமுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அவருக்கும் தெரியும் நம்ம அவரை தேத்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ மிடில் ஆர்டர் பொசிஷன் தான் வந்து அது ஆக்சுவலி கொஸ்டினபிளாக இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அது காரணம் அது ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அவங்களும் என்ன சொல்கிறதுனா அவங்க ஒன்றுமே பண்ணலாம் கிடையாது. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் ஏதாவது சும்மா ஜாலியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. 2019 அப்போவே ஸ்ரேயா சேயர், கேஎல் ராகுல் ரெண்டு பேர் தான் வந்து நம்பர் 4 நம்பர் 5 அப்படின்னுலாம் நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. நியூசிலாந்து சீரீஸில் ரெண்டு பேரும் மேலே ரெண்டு விக்கெட் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு 100 அடித்து ஒரு டீமை ஸ்டடி பண்ணிலாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்பர் 4 நம்பர் 5 இவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பேக்கப்பாக வந்து ரிஷப் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட பிளானாகவும் இருந்தது. ஸோ அவரும் வந்து சில பல ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாலும் அவர் தான் பேக்கப். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்னென்னா சான்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனை, சான்ஸ் கொடுக்கலனாலும் பிரச்சனை. ரிஷப் பண்ணிக்கு ஏன் அவ்வளோ சான்ஸ் கொடுக்குறீங்கிறதும் பிரச்சனை, சஞ்சய் சாம்சனுக்கு ஏன் அவ்வளோ சான்ஸ் கொடுக்கலங்கிறதும் பெரிய பிரச்சனை. அவங்க லெஃப்ட் ஹேண்டர் தான் வேணுமா, லெஃப்ட் ஹேண்டருக்கு இல்லை, அப்போ அவங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. அப்போ இஷான் கிருஷ்ணன் கொடுத்தா இப்போ இஷான் கிருஷ்ணன் ரெண்டு மூணு மேட்ச் சொதப்பினா டக்குன்னு தூக்கி போடுங்க அப்படிங்கிறது ஸோ ஃபேன்ஸ் ஸோ அதோட எக்ஸ்பிரஷன்ஸ். மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேபி ஐபிஎல்லேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு சாயம் உள்ளே வந்ததுக்கப்புறம், இல்லை ஐபிஎல் அப்படிங்கிற விஷயம் மேபி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட கமெண்ட்ஸாக இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது கேஎல் ராகுல் அந்த இருக்கணுங்க. இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கும்போது அவங்க மட்டும் ஒரு தனி ஜோனில் இருந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கு. ஸோ மேபி இந்த ஜோனுக்குள்ளே இருங்க, என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் கிரிக்கெட் இந்த மாதிரியான ஒரு இடத்த இங்கே அட்மாஸ்பியர் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உள்ளே வச்சுக்கிறது நல்லது, அதுதான் பண்ணுறாங்க. இன்னும் வந்து தூரமும் கிடையாது, இன்னொரு ஸ்ரீலங்கா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ செலவு பண்ணுறதுனால ஒன்றும் பிசிசிஐக்கு வந்து கண்டிப்பாக ஐயோ நம்ம வந்து ஒரு 100 லாஸ் அப்படிலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரை எப்படி கொண்டு போகணும், அதனால் என்ன லாஸு, என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க ப்ராப்பராக பார்த்து தான் பண்ணுறாங்க. ஒன்று இன்னொன்று, இஷான் கிஷனை ஏன் பிக் பண்ணியிருப்பாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆப்வியஸ்லி தேவை அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு ஹிட்டர் தேவை. அவர் வந்து ஓப்பனராக நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்கிறார். பட் இஷான் கிஷனோ ஒரு சூரியகுமார் யாதவோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சஞ்சு சாம்சனுக்கும் இவங்க அதாவது லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் சஞ்சு சாம்சன் வெளியில் போயிடுறாரு. சூரியகுமார் யாதவோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ப்ளஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் நீங்கள் சஞ்சு சாம்சன் ஆக்சுவலி வச்சிங்கன்னா ஆக்சுவலி நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கு. நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கலாம். பட் ஒருவேளை அன்னைக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு வேலை கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க அப்படி யோசிக்கிறாங்க நினைக்கிறேன். அண்ட் கேஎல் ராகுல் ஒரு வேலை வேர்ல்டு கப்புக்கு வர முடியாட்டி மிடில் ஆர்டரில் வந்து இப்போ சூரியகுமார் யாதவ் இல்லை இஷான் கிஷன் யாராவது ஒருத்தவங்களாம் டெஃபினட்டாக த்ரூ அவுட்டாக ஆட வைப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி கொஞ்சம் மேட்ச் அவங்க ஆடணும்ல. ஸோ அதனால் வந்து கேஎல் ராகுல் வரலன்னா இப்போ அவங்க தான் ஆட போகிறாங்க வேர்ல்டு கப்புக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா
மேபி நீங்கள் ப்ராக்டிஸாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் நெட்ஸில் பண்ணுறத விட ஒரு கிரவுண்டில் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு நெட்ஸை பண்ணுறத விட ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அது அது நிறைய விஷயத்த அது கொடுக்கும். ஸோ அதை தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அண்டு சகல் எடுக்காதது, அஸ்வின் எடுக்காதது, சுந்தர் எடுக்காதது. சுந்தர் அப்போவே எடுக்கிறதா, வேர்ல்டு கப்பு இவர் தான், 2019 வேர்ல்டு கப்பு இவர் தான் ஒன்று இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்ஜுரிங்கிற பிரச்சனையெல்லாம் படுத்துறாருங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் அந்த 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 லீக்லேருந்து வெளியிலவே இருக்கிறார். சுந்தர் பேக் டு பேக் வந்து வெளியே போனார், T20 வேர்ல்டு கப்புக்கும் போனார், அதுக்கப்புறம் இன்னொரு T20 வேர்ல்டு கப் அவர் வருவாருன்னு பார்த்தா அந்த டைமில் ஒரு இன்ஜுரி இருந்து ரிகவர் ஆகிட்டு இருந்தார், அதனால் ஸ்குவாட்குள்ளே வரல. இந்த மாதிரி அவர் பேக் டு பேக் பெரிய டோர்னமெண்ட்டும் மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. டெஸ்ட்லேயுமே ஆக்சுவலி இருந்தார் சுந்தர் இருந்தார், அதான் டெஸ்ட்டில் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடி 2021 அவர் இருந்தார். ஸோ இன்ஜுரிங்கிறது அவருக்கு பெரிய பிரச்சனை. எங்கே ஆரம்பிச்சதுன்னா அவர் அயர்லாண்டில் 2018 அயர்லாண்டில் ஃபுட்பாலை விளையாடும் போது அவருக்கு இந்த இன்ஜுரி ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான் அவருக்கு வந்து இன்ஜுரிங்கிற பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி இன்னமும் சொல்லியிருக்காங்க அஸ்வின் சுந்தர் இன்னமும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல் இவங்கெல்லாம் வந்து இன்னும் லாக் டோர் க்ளோஸ் பண்ணப்படலை, இருக்குது வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிக்கலாம் இந்த ஏஷிய கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி யோசிக்கலாம். பிசிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு என்னோட பேட்டர்ஸ் தான் இன்ஜுரிஸ் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து என்னோட பேட்டர்ஸுகளுக்கு நான் கொஞ்சம் பாதுகாக்கணும், ஏன்னா பவுலர்ஸ் இருப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் பவுலர் நான் பிக் பண்ணலை. இப்போ சஹலை வந்து டைரெக்டாக வேர்ல்டு கப் போடுறனாலும் போட்டுருவார், அவர் ஆடாத கிரிக்கெட்டா, அவர் பார்க்காத கிரிக்கெட்டா. ஸோ கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. சி மைண்ட் செட் தான் மேட்ரு. இப்போ இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் மைண்ட் செட் தான் மேட்ரு. நிறைய கிரிக்கெட் ரொம்ப நிறைய கிரிக்கெட் ஆடுறாங்க, வேறு வேறு ஃபார்மேட் ஆடுறாங்க, மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதனால் வந்து சஹல் வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சா அவர்கிட்ட சொல்லிடுவாங்க, சஹல் நாங்கள் இதை பண்ணுறோம், இது ஆக்சுவலி சகல்கிட்ட மட்டும் ஏன் சொல்லணும், டீம் கிட்டே சொல்லலாம், நம்ம இதை பண்ணுறோம் ஏஷிய கப்பில் இப்படி தான் இதை செய்கிறோம், எங்களை நான் இங்கே நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது பேட்டர்ஸ்களுக்கு, அதனால் வந்து என்னோடய பேட்டர்ஸ்களை கொஞ்சம் பாதுகாத்தா தான் நம்ம வேர்ல்டு கப்பில் நல்லா ஆட முடியும். அதனால் நான் என்ன எக்ஸ்ட்ரா பேட்டரோட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்குவாட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்குவாடுக்கும் இந்தியன் டீமோட ஸ்குவாடுக்கும் பேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதிகமாகவும் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ரீசெண்டாக இன்ஜுரி ஆகி வந்தவங்க எல்லாம் ஃபாஸ்ட் பாலர்ஸும் பேட்டர்ஸ்லாம் இருந்ததுனால. ஸோ டீமை பாதுகாக்கணும், ஒருத்தரை பாதுகாக்கணும், இண்டிவிஜுவலை பாதுகாக்கணும், நீங்கள் பாதுகாக்கணுங்கிற தனி டீமை பாதுகாக்கணுங்கிறதுனால மட்டும்தான் இந்த ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து இந்த இப்போ இன்ஜுரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ஒரு டீமு, ஐசியூலேருந்து ஒரு டீமு, எதுக்கு நீங்கள் ஆட வைக்கிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். பட் ஒரு பேட்டரை பாதுகாக்கிறது கொஞ்சம் சில நேரங்கள் ஈஸி. ரொம்ப நேரம் பேட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் போட்டு கூட நீங்கள் ஃபீல்டராக கூட சில ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு வசதியும் இப்போ இருக்குதுங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறதுனால தான் வந்து பிசிசியோட ப்ளஸ் கேப்டன் ரோஹித் அண்ட் டிராவிடோட ஒரு சில டாக்டிக்கெலாம் ரொம்ப ஆகும் கூட இதை நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக ஏஷிய கப்பை இந்தியா நல்லா ஆடிட்டு வருவாங்க அப்படிங்கிறதும் ஸோ என்னோடய கருத்து. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் ரொம்ப உங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்துறீங்களா அது மாதிரி உருன்னு இருக்கிற வாத்தியார் மாதிரி ஒரு ஏன் 99.99 மார்க் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வாத்தியாரம் இல்லாமல் 60 மார்க் தான் வச்சுரியா பரவாயில்ல நீங்கள் 90 கன்வெர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஃபேனாக ஒரு ரசிகனாக ஒரு வாத்தியாராக இருங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸை பார்க்குறேன். இப்போ ரொம்ப தெரியல நம்ம முன்ன மாதிரி இருப்போம், இன்னைக்கும் இப்போக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபேன்ஸ் ரொம்ப மாதிரி எல்லாருமே கிரிட்டிசைஸ் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லி வாத்தியாரம் இல்லாமல் ஒரு மாதிரி கொட்டு கொடுக்குற வாத்தியாராக இருக்கிறதால தான் இங்கே ஐ திங்க் கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். ரொம்ப 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 ஓவர் திங்க் பண்ண வேணாம், நல்லா விளையாண்டு வருவாங்க ஏஷியா பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியா. இப்போ இந்தியா டீம் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க, 2nd ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு டீமோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, பாகிஸ்தான் நேபால் கூட ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரியான ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரெண்டு டீமும் எந்த மைண்ட் செட்டில் மேட்ச்க்குள்ள வருவாங்க. இப்போ பாகிஸ்தான் டீம் நம்பர் 1 டீமாக இருக்காங்க, அது ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு டோர்னமெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க, இந்தியா இப்போ ஸ்ரீலங்காக்கு ஃப்ரெஷ்ஷாக போக போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒரு மேட்ச் வந்து எந்த மாதிரியான ஒரு பேட்டில் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கும் போதே சொல்லலாம், இல்லைங்க ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு மேட்ச் மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னா எல்லாருக்குமே அது திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு ஷகின் ஷா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் ஃபேஸ் பண்ண போகிற ரோஹித் சர்மாவுக்கு முதல் பால் அது பக்கு பக்குன்னு இருக்கும். அப்போ சொல்கிற எனக்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னால் அது உணர முடியுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே ஒரு அந்த பால் உள்ள ஆக்சுவலி அவர் ஒரு இன்ஸ்விங் போடுற எனக்கு அதெல்லாம் கண்ணுக்குள்ள ஆக்சுவலி வந்துட்டு அது வருது. ஏன்னா லிட்டரலி அவர் அப்படி எடுத்துருக்கிறாருங்கிறதும் இதுக்கு முன்னாடி அவங்க லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் வந்து இந்தியாவோட டாப் ஆர்டர் கலைச்சதும் இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன் இதுனா இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அல்லூரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரோஹித் வந்து லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நல்ல டச்சில் இருக்கிறாரு, விராட் கோலி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஆடுறாரு அப்படிங்கிறது நல்லா அதாவது பாகிஸ்தான் இல்லாமல் ஓவரால் இந்த வேர்ல்டு கப்புக்கும் இந்த ஏஷிய கப்புக்கும் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. சி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் ப்ரிப்ரேஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இப்போ அது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் என்ன இந்த எக்ஸாமை எப்படி ரெடி பண்ணணும், இந்த எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிறத கிளியராக இருப்பாங்க இவங்க. மேபி பாகிஸ்தான் மேட்ச் இல்லாமல் ஓவரால் ஸோ பாகிஸ்தான் மேட்ச்க்கு முன்னாடி வேணால் மேபி பாகிஸ்தான் மேட்ச் அவங்க ஹேண்டில் பண்ணலாம்.
சொல்லலாம். பட் டெஃபினட்டாக பாகிஸ்தான் அங்கேருந்து ஆட போகிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்க, அவங்களோட பேட்டர்ஸ் வராங்க. ஸோ பேட்டர்ஸ் தாண்டி பவுலர்ஸ்கள் எப்படி சமாளிக்கணுங்கிறதோட தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஓப்பனர்ஸ் அவுட் பண்ணுறதுக்கே ஒரு சில சீரீஸ் கணக்கை வந்து வெயிட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம அவங்க கூட வந்து இந்த பிளிட்டில் சீரீஸ்லாம் விளையாடுறதில்ல, அவங்க கூட நம்ம இந்த பெரிய டோர்னமெண்ட்டில் தான் மீட் பண்ணுறோம். ஏஷியா கப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் கப்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. லாஸ்ட் டைம் அந்த T20 வேர்ல்ட் கப்பில் விக்கெட் எடுக்க முடியாமல் அந்த ஓப்பனர்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் எந்த மாதிரியான ஒரு பிளானோட வரலாம். ஸோ அவங்களுக்கு சிராஜ் வந்து இப்போ நம்பர் ஒன் பவுலர், அந்த நம்பர் ரேங்கிங்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஷிஃப்ட் ஆச்சு. அவர் வந்து டாப்பில் இருக்கார் இந்தியன் பவுலர்ஸில். அவர் இருக்கார் பும்ரா திரும்ப வராரு, ஷம்மி ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப வராரு, இந்த பக்கம் ஷர்துல் தாக்கூர் டீமுக்குள்ள இருப்பார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்படி வரக்கூடிய இந்த பவுலிங் யூனிட் அங்கே வந்து அந்த ஓப்பனர்ஸ் கங்கிஸ்டா எந்த மாதிரியான ஒரு பிளானோட வரதுக்கான பாஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. ஃபகத் தவான் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு நினைக்கிறேன் அந்த டீம்ல. அது 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு அட்வான்டேஜ், மைன்ஸ் மென்டலி ஒரு அட்வான்டேஜ். இப்போ எப்படி லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் அகேன்ஸ்டா இந்தியா அப்படிங்கும் போது அங்கே ஃபகத் தவான் கொஞ்சம் தடுமாறதும் ஒரு ஒரு விஷயம். இன்னொன்று பாபர் அசம் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர், ஸோ அவர் கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறார். ஸோ இந்த பக்கம் குல்தீப் ஏதாவது உள்ள வெளியில் விட்டு எடுக்கும்பொழுது ஸோ பாபர் அசம் எடுக்கலாம். ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பெரிய பிரச்சனை, ஆக்சுவலி அது ஓடிக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் லெக் சைடில் லெக் சைடில் நிறைய ஆட மாட்டார் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சரி ஆஃப் சைடில் ஆட மாட்டார், லெக் சைடில் தான் நிறைய ஆடுவார். ஸோ அந்த விஷயங்களை வச்சு எடுப்பாங்க. ஸோ அதனால் அது அது ஒன்று ப்ளஸ் இப்போ ஒரு பிரேக் ஒரு ஷமிக்கு ஒன்று கிடச்சிருக்கு. சிராஜ் அந்த நம் எந்த அளவுக்கு அந்த நம்பர் ஒன் பவுலர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குமா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் லெஃப்ட் ரைட்னு வரும்போது லெஃப்ட் ரைட்னு வரும்போது சிராஜுக்கு அது பெரிய பிரச்சனையும் கிடையாது. இப்போ இப்போ வந்து இன்னொன்று வந்து அங்கே அங்கே லைட்டாக மூவ்மெண்ட்டு ஒரு ஸ்விங்கு லைட்டாக கிடச்சது அப்படின்னா பும்ரா இனிஷியல் ஓவர்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முதல் அந்த அந்த அவங்க அவங்க ஓப்பனர்ஸ் எடுக்கிறது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையாக தாண்டி அவங்களோட பேட்டிங் ஒரு 7-8 பேர் வராங்கள அவங்கள பிரச்சனை பண்ணுறதும் ப்ளஸ் கீழே வர சதாப் கான், இஃப்திகார் அகமது, ஆகாலி சல்மான் இவங்களை எடுக்கிறதும் அண்ட் அவங்கள டெய்ல்ஸ் வந்து 30-30 ரன் அடிப்பாங்க. ஸோ அதையுமே தான் ஓவரால் நீங்கள் சொன்ன மாதிரி பவுலிங் இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்ச் அவங்க கொடுப்பாங்க. அவங்களோட பேட்டர்ஸ் டெய்ல் ப்ளஸ் அவங்கள டெய்லண்டர்ஸ் நல்லா விளையாடுறதும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். அதை உடைச்சா இந்தியாவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியாவோட பிளேயிங் லெவன் இந்த ஏஷியா கப்பில் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்க்கு யாரெல்லாம் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுடைய கணிப்பு படி? என்னோடய பிளேயிங் லெவன் வந்து ரோஹித், கில், விராட் கோலி, ஸ்ரேயா சையர், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ஷமி, சிராஜ், பும்ரா. இதுதான் 11. இதில் நம்ம எதுவும் குழப்பிக்க வேணாம், யாரையும் எடுக்க முடியாது. ஏன்னா விக்கெட் கீப்பர் இல்லை, சூரியகுமார் யாதவ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் இதுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதிலிருந்து அடுத்தடுத்த மேட்சஸ் ப்ராசஸ் ஆகிறப்ப எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் மாறுப்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். இப்போ நீங்கள் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ நிதிஷ், தேங்க்யூ ஐபிசி தம்பி, நன்றி. அதர்வா, மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் Disney+Hotstar'il. Dazzler All Day Lip Color available in 30+ shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்போது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.